வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய அன்பர்கள் வார வாரம் வந்து அவங்களோட அனுபவத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய பேருங்க ஐயா? பேர் அண்ணாமலைங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? தேவருங்க. சரிங்க. கொம்பநாளத்துக்கு நான் தேவருங்க. சரிங்க ஐயா. அங்கேருந்து வந்திருக்குறேங்க. இந்த எட்டு நாளாக வரலாம்னு விருப்பமில்லாத இருந்துச்சிங்க. அப்புறம் நைட்டு குலதெய்வம் கோயில், அயனாரப்பு கோயில் குலதெய்வங்க, அதனால் பார்த்துட்டு போகலாம்னு இருந்தேங்க. கரெக்டாக 3 மணிக்கு சாமி வந்து, நீ வந்தாகணும், உனக்கு சந்தேகமாக தான் கோயிலுக்கு கும்பிட்டு வா, எதாக இருந்தாலும் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு நேரடியாக சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. திக்குன்னு முழிச்சு பார்த்து தண்ணி ஊற்றிக்கிட்டு கோயிலுக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு கழுப்புரம் பற்றி கும்பிட்டு அதுக்கு மேலே வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு நெட்டாக வந்துட்டுமா. சரிங்க ஐயா. கடவுளை நம்ம அருள் இருக்கிறதுனால தான் எத்தனை நாளாக எந்த என்றைக்குமே 5 மணிக்கு மேலே தான் எந்திருப்பேன். 3 மணிக்கு எழுப்பிட்டுச்சு. கடவுள் அருள் நமக்கு இருக்குது, நான் போகணும் கண்டிப்பாக, பயன்படுத்தாத இருக்கக்கூடாது அப்படின்னு புறப்பட்டு வந்துட்டுமா. சரிங்க. இதான் முத தடவை வரீங்களா? இதான் முத தடவைமா. சரிங்க. இந்த இங்கே ஓங்காரக்குடியில் அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஐயா? இப்போ என் கூட வேலை செஞ்சவர் இந்த 10 நாளைக்கு முன்னே சொன்னாருங்க, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் பரவாயில்ல, நலம் இருக்குது உங்களுக்கு, ஆ வேண்டி காரியம் நல்ல காரியம் வெற்றிகா இருந்ததுன்னு முடிச்சு கொடுக்கும், நீங்கள் வந்துட்டு இருங்க, மாதம் மாதம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால நான் புறப்பட்டு வந்தோம்மா. சரிங்க ஐயா. இங்கே முத முதல்ல வந்து இங்கே உள்ளார நுழையிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? எனக்கு நல்லா இருந்துச்சுங்கம்மா, தெளிவாக நல்லா இருந்துச்சு, நீட்டாகவே இருந்துச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை, எந்த பிரச்சனையும் நல்லா இருந்துக்கிறதுங்க. சரிங்க ஐயா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. விருப்பப்படுறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போனால் அவையில் குறைய ஐயா கிட்ட சொல்லி இந்த குறையை தீர்த்துக்கலாம். அப்பப்போ நமக்கு எந்த குறை வந்தாலும் நீ பார்த்துக்குப்போ அப்படின்னு நல்லபடியே நாம் வர்றவங்களுக்கு நல்ல பேரை கொடுத்து நல்லபடியாக கூட்டி வரலாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்களா சைவம் சாப்பிடுவீங்களா? அசைவம் சாப்பிட்டு சைவம் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க இது வரைக்கும். மட்டுன்னு எல்லாம் அதாவது பாத்திரம் ஒருத்தரும் சாப்பிடுவோங்க இல்லைன்னு சொல்லல. சரிங்க. இதுக்கு மேலே மட்டுன்னு சாப்பிடலாமா இல்லை வேணாங்களா, அவரு என்ன மறக்கடிக்கிறாரோ அவரு பார்த்து நினைச்சா நிறுத்தலாம். ஐயா வந்து ஒரு முக்கிய குறிக்கோளா வந்து அன்னதானம் பண்ணணும், சைவத்தை கடைபிடிக்கணும், பிறர் பசியா இருக்கப்ப வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளை தாங்க ஐயா முக்கியமா சொல்லுவாங்க. இதுல வந்து சைவத்தை சைவம் சாப்பிட சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அதுவும் ஒரு உயிர் தானே, நம்ம ஆடுகோழிகளை நம்ம கையால கொண்டு நாம சாப்பிட்டா அது எவ்வளவு பெரிய பாவங்க ஐயா, வாழ்க்கை நல்லா இருக்கும், அதனால தாங்க ஐயா ஐயா அப்படி சொல்றாங்க. அதனால நீங்க இனிமே சைவத்தையே மேற்கொள்ளுங்க ஐயா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிகளை தெரிவிச்சு. நன்றிமா. ரொம்ப நன்றிமா.